அக்ரிகல்ச்சரில் இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெலிகாப்டர் மூலமா பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ இந்த ஹெலிகாப்டரில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது ஆட்டோ பைலட் மூலியமாக ரன் ஆகிற ஹெலிகாப்டர். ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக ஜப்பானில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதால் 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வர கேரி பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஆட்டோ பைலட் ப்ரோக்ராமில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, எங்கே லேண்ட் ஆகணும்னு இருக்குதோ ஹெலிகாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே லேண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளால் மேனுவல் ரைடு மூலியமாக இதை மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும். உருளைக்கிழங்கு கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற ஜைஜாண்டிக் டிராக்டர் மாதிரி இருக்கிற மிஷின் மூலிமா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கல்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே நேரத்தில் இதே மிஷினில் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மிஷினரிஸை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கும் இதே மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, நமக்கு அறுவடை பண்ணுற உருளைக்கிழங்காகவே கிடச்சிருது, அதுக்கு மேலே இருக்கிற இலைதழைகளையும் இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்காகவே நமக்கு கொடுத்துருது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக கல்டிவேட்டும் பண்ணிக்கலாம், இதே மிஷின் வச்சு அறுவடையும் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நெல் அறுவடை பண்ணுறப்ப அதுக்கடுத்து மக்காச்சோளம் அறுவடை பண்ண பிறகு அந்த வைக்கோலும் தட்டையும் வந்து அந்த லேண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மிஷினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நெல்லும் அதுக்கடுத்து மக்காச்சோளம் அறுவடை பண்ண பிறகு, இல்லை கோதுமையும் அறுவடை பண்ண பிறகு, அந்த வேஸ்ட்டாக இருக்கிற வைக்கோல் இல்லை அந்த தட்டையை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, கலெக்ட் பண்ணி இன்னொரு வெஹிக்கிளுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த வைக்கோல் இல்லை அந்த தட்டையை வந்து நம்மளோட நம்ம மாட்டுக்கு வந்து தீவனமாக யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதை வச்சு வேறு ஏதாச்சும் பை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதை நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். எந்த பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாது, லேண்டும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அக்ரிகல்ச்சர்னாலே ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை, ஒன்று சாயில், இன்னொன்று தண்ணி. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளால் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஏரோபோனிக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிளாத்தை வந்து க்ரோயிங் மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற தண்ணியை விட 95% கம்மியாக இதில் யூஸ் பண்ணால் போதும், நம்மளால் ரொம்ப நல்லாவே வந்து க்ரீனரிஸ் வந்து இதில் வளர்க்க முடியுது. இதில் சன்லைட்டுக்கு பதிலாக எல்இடி லைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து லேயராக வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும், ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதே நேரத்தில் நார்மல் ஃபார்மிங்கை கம்பேர் பண்ணுறதை விட இதில் 5% தான் தண்ணியும் யூஸ் ஆகுது. சிட்டிஸ்க்கு தேவையான க்ரீனரிஸை ஃபுல்லாக நம்மளால் ஈஸியாக அந்த சிட்டிலேயே வந்து கல்டிவேட் பண்ண முடியும். இதனால் நம்ம க்ரீன் ஹவுஸ் எமிஷன் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணுங்கள்.